இந்த புருஷன் அதுக்கு இடைஞ்சலா வந்துருவானோன்னு தெரியும் பொழுது அவனும் இவளும் சேர்ந்து கொண்டு இந்த மாதிரி புருஷனை கொலை பண்றான். கட்டின புருஷனை ஒருத்தி கொலை பண்றான் என்னங்க காரணம்? விவாகரத்து லேசா இருந்தா கொலை பண்ணுவாளா? விவாகரத்துங்கிறது உனக்கு பிடிக்கிறப்பா, நீ கிட்ட போ, நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழி இருந்தா இவன் உசுரவாச்சின் பணம் இல்லையா? புருஷங்காரன் இப்ப சமீபத்தில் பாத்தீங்களா இல்லையா? அவன் அவனுக்கும் அப்படி அப்படி லட்டு மாதிரி இருக்கான். யாரு புருஷங்காரன்? இவன் யாரோட சேர்ந்து கொண்டாலும் அவன் குரங்கு மாதிரி இருக்கான் அவன். அப்ப இதுல என்ன நம்ம பாக்குறோம்? அவர் இல்லறம் என்பது சந்தோஷமா வாழ்வதற்கு தான். அந்த சந்தோஷம் கணவன் மூலம் மனைவிக்கு கிடைக்காவிட்டாலும் மனைவியின் மூலம் கணவனுக்கு கிடைக்காவிட்டாலும் அவங்க லேசாக பிரிந்து என்னத்தை தான் சேர்த்து வைக்க முடியாதுங்க. ஆண்மை இல்லைன்னு சொன்னா நீங்க என்னத்தை சேர்த்து வச்சு என்ன ஆகுறது? இவனுக்கு படுக்கை சுகம் தர ஒரு பெண்ணுக்கு முடியல என்று சொன்னா நீங்க என்னத்தை சேர்த்து வச்சு எதுக்கு சேர்த்துறீங்கன்னு கேட்கிறேன். அப்ப முடியாதுன்னு தெரியக்கூடிய ஒரு விஷயத்த உடனே முடிச்சிக்கலன்னா உசுரோட வாசி இருப்பாங்க. லேட்டாக்கு நீங்க சொன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. படுக்கை போகும்போதே இவன் என்ன செய்யணும்? கொண்டாட்டி நம்மளை கொண்டுருவாளோ, புருஷன் நம்மளை கொண்டுருவானோ, இது ஒரு வாழ்க்கையா? இப்ப எப்படி ஆகிட்டு இருக்குது? கொண்டாட்டினால புருஷனுக்கு ஆபத்து வருமோ, புருஷனால கொண்டாட்டிக்கு ஆபத்து வருமோங்கிற ஒரு நிலைமையை நோக்கி உலகம் போய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இஸ்லாம் என்ன பண்ணது, விவாகரத்துங்கிற அந்த அளவுக்கு நீ போயிட்டியா, வாழவே இயலாதா, எந்த விதமான காம்பரமைஸும் அது வந்து பயன் தரலையா, பிரிஞ்சிட்டு போ, ரெண்டு பேரும் தனித்தனியா நல்ல ஒரு வாழ்க்கை தேர்ந்தெடுத்துட்டு போ, இது சட்டப்பூர்வமாக்கிட்டீங்கன்னு வைங்களேன் குழப்பங்கள் வராது. எளிமையான விவாகரத்து தான் அறிவுபூர்வமானது, அதான் இந்த கொலைகளை தடுக்கக்கூடியது. இது ஒரு வகை. சில பேர் கொலை செய்யற அளவுக்கு போக மாட்டான், வேற வரிய கையாளுவான். என்ன பண்ணுவான்? கொலை செஞ்சா மாட்டிக்கிடுவோம், நம்ம என்ன செய்வோம், பேருக்கு இவளை வச்சுக்கிடுவோம், கொண்டாட்டிய நம்ம கள்ளத்தனமா ஒரு வப்பாட்டி வச்சுக்கிடுவோம். இப்ப மனைவின்னு இருப்பாங்க, மனைவிக்கு வரமாட்டான், மனைவியோட சேரமாட்டான், மனைவியை சந்தோஷப்படுத்த மாட்டான், சந்தோஷத்துக்காக இன்னொருத்தி வச்சுக்கிட்டு இருப்பான். இவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? குடிக்கல என்று சொன்னா ஒன்னு வாழ்க்கையை கூடு, இல்லைன்னா வேற மாதிரி வாழ்வதற்கு உரிய வாசலை திறந்து விடு. இப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வரும். குடிக்கலன்னு வரும் பொழுது உடனே தலாக்கு சொல்லணும் இஸ்லாம் சொல்லல. ரெண்டு குடும்பத்தாரை வச்சு பேசி பார்க்க சொல்லுது, காம்பரமைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது. எதுல காம்பரமைஸ் பண்ணலாம்? சோறாக தெரியல பொண்டாட்டிக்குன்னா காம்பரமைஸ் பண்ணி சேர்த்து விட்டுலாம். பண்ணுங்களா, ரொம்ப தூங்குறான்னு சொன்னா அதுக்கு ஒரு அறிவுரை சொல்லி சேர்த்து விட்டு பண்ணலாம். விஷயமே இல்லைன்னா எதுக்காக கல்யாணம் பண்றோமோ அதுவே ஃபெயிலியர் என்ன சேர்த்து வச்சு என்ன பண்றது? அப்ப அதை கரெக்டா கண்டுபிடிச்ச பிறகு நீங்க ரத்து பண்ணிக்கணுங்க பாண்டு, முடிச்சிட்டோம்னு சொன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கு தான் இஸ்லாம் வந்து விவாகரத்தை எல்லா மார்க்கங்களும் சொல்வது போல இஸ்லாம் அனுமதிக்குது. ஆனால் வந்து அதை நீதிமன்றத்தின் கையில கொடுத்து லேட் பண்ணாம அவங்கவுங்க கையில கொடுத்து என்ன செய்யுது, அதை லேசாக்கி வச்சிருக்குது. நீங்க சிந்திச்சு பார்க்கணும், இந்த லேசான விவாகரத்து பெண்களுக்கு பாதுகாப்பானதா, ஆண்களுக்கு பாதுகாப்பானதா, கஷ்டப்படுத்தப்பட்ட வந்து விவாகரத்து நன்மை தரக்கூடியதா, நீங்களே அறிவை கொண்டு சிந்திச்சு பாருங்க. இதுதான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பாதுகாப்பானது. பிடிக்கலன்னா விலகிக்கிட்டா பயந்துகிட்டு படுக்கைக்கு போக முடியல. என்ன புருஷனை அம்மிக்கல்ல போட்டு கொண்ட மனைவிமார்கள்லாம் இருக்கிறாங்க, ரெண்டு மாத்திரையை கூட கலந்து கொடுத்து சாப்பிடிச்ச பொண்டாட்டிமாரெல்லாம் இருக்கிறாங்க. எதுக்காக வேண்டி இவன் வேணான்னு சொல்லி ரத்து பண்ண வழி இல்லைங்கும் பொழுது இப்படிலாம் செய்யக்கூடிய மனைவிமார்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லாரும் செய்யல, இது ஆயிரத்துல ஒன்னோ நூத்துல ஒன்னோ இருக்கும். அது போக லேசா இருக்கல இஸ்லாத்துல விவாகரத்து. நீங்க வேணா இந்த கரூர்ல ஒரு சென்சஸ் இருக்க, யாரு அதிகமா விவாகரம் செஞ்சிருக்கான்னு சொல்லி, முஸ்லீம்கள் கம்மியா செஞ்சிருப்பாங்க. அந்த சட்டம் இருந்தனால யூஸ் பண்றது கிடையாது, அந்த சட்டம் தான் அப்படி இருக்க தவிர, நடைமுறையில பாத்தீங்கன்னா அநியாயமா விவாகரம் செஞ்சா பாவம், இறைவன் குற்றம் எங்களுக்கு சொல்லப்பட்ட காரணத்தினால சும்மா எடுத்த நிறுத்தெல்லாம் விவாகரத்து பண்ண மாட்டாங்க. ரொம்ப முத்தி போனதான் பண்ணுவாங்க. சதவீதம் எடுத்து பாத்தீங்கன்னா நடக்கிற திருமணங்கள்ல வந்து ஒரு 2000-ல் 1, 1000-ல் 1 கணக்குல கூட முஸ்லீம்கள்ட்ட விவாகரத்து நடக்கல, கிளாஸ் பண்ணப்படுது. அப்படி ஒன்னு ரெண்டு பேர் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களை வைத்துக் கொண்டு அப்படி பப்ளிசிட்டி பண்றாங்க. எளிமையான விவாகரத்து அறிவுபூர்வமானது. வணக்கம், என்னுடைய பெயர் ராஜ், காந்தி கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்று கூறுகிறீர்கள், அதிலே மற்ற மதத்தினர் அந்த திருக்குறானினுடைய கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய மதத்திற்கு வந்தால் மத சடங்கின்படிதான் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள். ஏன் அப்படி இல்லாமல் அவர்களை நண்பர்களாகவும் மதத்திலே ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டா
என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முஸ்லீம் அல்லாதவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தால் அதுக்கு சில சடங்குகள்லாம் செஞ்சுதான் ஏத்துக்கிறீங்க, இந்த சடங்குலாம் இல்லாம சும்மா ஏத்துக்கிற கூடாதா அப்படிங்கிறது ஐயா அவர்களுடைய கேள்வி. இஸ்லாத்துல ஒருத்தர் வருவதாக இருந்தால் அதுக்கு வந்து எந்த சடங்குமே கிடையாது முதல்ல, அது நீங்க எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்துல ஒருத்தர் வர்றா இருந்தா அதுக்கு சில குளிக்கிறது, மஞ்சள் பூசுறது, பன்னீரை ஊத்துறது, இப்படிலாம் சில ஏதாவது சடங்குகள் உண்டானா ஒண்ணுமே கிடையாது. இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர் வந்து மனதளவில் ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டு வாயளவில் அதை சொல்ல வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டு அதை சொல்லணும். என்ன கொள்கை ஏற்றுக்கிறனே, இந்த அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற கடவுள் ஒரே ஒருத்தன் தான், அந்த கடவுளுக்கு இணை இல்லை, கடவுளுக்கு மகன் இல்லை, கடவுளுக்கு மனைவி இல்லை, கடவுளுக்கு பசி தாகம் போன்ற பலவீனங்கள் இல்லை, கடவுளுக்கு நோய் இல்லை, கடவுளுக்கு முதுமை இல்லை, கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லை, இப்படிப்பட்ட ஒரே ஒரு கடவுள் தான் அனைவருக்கும் இருக்கிறார். இதை வந்து அவர் நம்பணும். இஸ்லாத்துல வர்றதுடைய முதல் மேட்டர் என்னன்னு கேட்ட சடங்கு கிடையாது, இந்த கொள்கையை மனசுல நம்பணும். எப்படி நம்பணும், அது தமிழனா இருந்தாலும் மலையாளியா இருந்தாலும் அரபியா இருந்தாலும் இந்தியனா இருந்தாலும் ஆப்பிரிக்கனா இருந்தாலும் அனைவருக்குமே கடவுள் ஒருத்தர் தான். இந்த மொத்த பூமியை எவன் படைத்தானோ, சூரியனை எவன் படைத்தானோ, இந்த பிரபஞ்சத்தை யார் படைத்தானோ அவன் தான் கடவுள்னு நம்பணும். அந்த கடவுள் வந்து எந்த வீக்னஸுக்கும் அப்பாற்பட்டவன், எந்த நமக்கு இருக்கிற மாதிரியான தூக்கம், மறதி, நோய், முதுமை, பசி, தாகம், வலி, இது மாதிரியான மேட்டர்கள் எல்லாம் கடவுளுக்கு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவர் தான் கடவுள், அவர் ஒரே ஒருத்தர் தான். இதை அவர் நம்பணும், நம்பிட்டு வாயால் அதை சொல்லணும். ஒன்னு. இரண்டாவது, இந்த ஒரு கடவுள் என்ற கொள்கைய உலகத்தில் முதல் மனிதர்கள் இருந்து நபிகள் நாயகம் வரைக்கும் ஏராளமான பேர் சொன்னார்கள். அதுல கடைசியாக இந்த கொள்கையை சொன்னவர் முகமது நபி. அவர் ஒரு இறை தூதர், அவருக்கு முன்ன நிறைய இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க, அவர் ஒரு கடைசி இறை தூதர் அப்படின்னு அவர் நம்பணும், அதை வாயால் சொல்லணும். இதை சொல்லிட்டா முஸ்லீம் ஆயிடுவார், வேற எந்த சடங்கும் இல்ல. அதுதான் அரபில சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுவாங்க, முகமது ரசூலுல்லாஹ் அவ்வளவு, அந்த ரெண்டு வரி தான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை. இது ஃபர்ஸ்ட். முகமது ரசூலுல்லாஹ் என்னன்னா முகமது நபி, இறைவனுடைய தூதர். இதை ஒருத்தர் ஒத்துக்கொண்டாரையானால் உடனே இஸ்லாத்துக்கு வந்துருவார். இது சடங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு கட்சியில நீங்க சேர்றதா இருந்தா கூட உறுப்பினர் படி ஒன்று கொடுப்பாங்க, அதுல உறுதிமொழின்னு போட்டிருப்பாங்க, அதுல நீங்க கையெழுத்து போட்டாலும் அது கட்சியில சேர்ப்பாங்க. நான் உறுதிமொழியில கையெழுத்துலாம் போட மாட்டேன், என்னை சேர்த்துக்கான சேர்ப்பாங்களா, சேர்க்க மாட்டாங்க. அப்ப இந்த கட்சியினுடைய விதிகளை கட்டுப்பட்டு இந்த சட்ட விதிகளை பேணி தலைமையிடும் உத்தரவை மதித்து நான் நடப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் ஒரு ஃபார்முல கையெழுத்தம் வாங்கிட்டு தான் உங்களை திமுகவிலோ அண்ணா திமுகவிலோ காங்கிரஸ்லயோ கம்யூனிஸ்ட்லயோ வேற எந்த கட்சியிலயோ ஒரு சங்கத்திலேயோ ஏன் ஒரு பள்ளிக்கூடத்தில் உங்க பிள்ளையை சேர்க்க போறீங்க, சும்மா விட்டுட்டு போங்கன்னு சொல்லுவாங்களா, அவங்க ஒரு ஃபார்மை நீட்டுவாங்க, இதெல்லாம் நான் ஒழுங்கா கட்டுப்படுவேன், இந்த யூனிஃபார்ம் ஒழுங்கா போட்டு அனுப்புவேன், இல்லைங்க எதுல உள்ள சேர்றதா இருந்தாலும் அதுக்குன்னு உள்ள ஒரு ஷர்த் இருக்கு, விதி, அதை ஒத்துக்கிட்டாதான் என்ன செய்வாங்க, நீங்க பாஸ்போர்ட் கேட்கறீங்க அதுக்கு ஒரு ஃபார்ம் தருவாங்க, நீங்க ரேஷன் கார்டு கேட்கறீங்க, நான் இந்திய குடிமகன் தான், இந்த அட்ரஸ் எல்லாம் வசிக்கிறது உண்மைதான், இது பொய் இல்ல, இதெல்லாம் எழுதினா தான் ரேஷன் கார்டு தருவாங்க. அப்ப எந்த ஒரு மேட்டர்ல போய் நீங்க வந்து சேர நினைச்சாலும் அதை ஒத்துக்கிட்டாதான் சேர்ப்பாங்க. அந்த அடிப்படையில இஸ்லாம் என்ன பண்ணதுன்னா, வாயினால் இந்த உறுதிமொழியை சொல்லுங்க, வணக்கத்திற்குரியும் அல்லாஹ் மட்டும்தான், வேற மனிதனையோ உசுரோட உள்ளவர்களையோ இறந்தவர்களையோ தாயையோ தலைவர்களையோ யாரையும் நான் வணங்க மாட்டேன், கல்லையோ மண்ணையோ மரத்தையோ வணங்க மாட்டேன், ஒரே ஒரு சூப்பர் பவரை தான் நான் வணங்குவேன் இப்படின்னு உறுதிமொழி கொடுத்தால் நீங்கள் சேர்ந்துக்கலாம். அப்ப இதுதான் இருக்கே தவிர வேற எந்த சடங்கும் இஸ்லாத்துல கிடையாது. இதை வந்து ஒரு ஆளுக்கு முன்னாடி கூட நீங்க சொல்ல தேவையில்லை, நீங்களா உங்களுக்குள்ள சொல்லிட்டு விளையாட்டு வந்துடலாம். நாலு பேருக்கு மத்தியில் சொன்ன அவசியம் கிடையாது, இஸ்லாத்துல யாரும் உங்களை சேர்க்கவும் முடியாது. இதுதான் கரெக்ட் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களாவே இந்த உறுதிமொழியை சொல்லிவிட்டு நீங்களாவே உரிமை எடுத்துக்கலாம். இஸ்லாத்துக்கு யாரும் சொந்தக்காரன் கிடையாது, அப்படி ஒரு மார்க்கம் இது. அதனால சடங்குலாம் ஒண்ணுமே கிடையாது.